ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான வெஜிடபிள் சேமியா உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இன்னையோட நம்மளோட சேனலுக்கு 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகியிருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் சேமியா உப்மா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அப்புறம் நம்மளுடைய உப்புமா புளிப்பாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசியாக வதங்கணும், அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளிக்கு ஓரளவு மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 கப் கேரட், 1-5 பீன்ஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு உப்புமா வெள்ளை கலரில் வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ உப்புமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி தான் கணக்கு. இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நான் 1 பேக்கெட் அணில் சேமியா சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த சேமியாங்கிறதுனால நான் வறுக்கலை. வறுக்காத சேமியாவாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளோட வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வற்றி சேமியாவுமே வெந்துருச்சு. கடைசியாக இதில் மேலே மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவி நல்லா ஒரு கலரு கிளறிட்டு இறக்குனா சுவையான வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேங்காய் சட்னி கூட இதை பரிமாறினீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளோட சுவையான வெஜிடபிள் சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.